வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நான் எடுத்துகிட்டு வரான் ஏன்னா நம்ம வந்து எவ்ரிடே வந்து கிளாஸஸ் பற்றி பேசிகிட்டே இருக்கோம் முக்கியமான ஒரு விஷயந்தான் அதே நேரத்தில் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பும் எல்லாருமே வந்து பார்க்கணுன்றதுக்காக ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் ஒரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு காம்பினேஷன் இல்லைன்றது தான் வந்து உண்மை ஏன்னா எட்வார்ட் பட்ஜப் பார்த்திங்கன்னா அவருடைய இருபத்தோரு வருஷத்துக்கு பயணத்தில் மலர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூடு ரெமிடி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாரு தவிர என்னென்ன டாப்பிக் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து எந்த விதமான ரெமடிஸும் வந்து அவர் சொல்லலை ஏன்னு கேட்டிங்கன்னா மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுனால மனம் எந்த நேரத்தில் உன்னாலும் மாறிக்கொண்டே இருப்பதனால் மருத்துவமும் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா இப்போ பயம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா ஐந்து வகையான பயம் நம்ம பயம்னோன்னா மிம்லஸ் கொடுத்துடக்கூடாது மெமுலஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது இல்லையா ராக்ரோஸ் இருக்கு ஆஸ்பன் இருக்குது இருக்குது செரிபிளம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு இடத்துக்கு வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் இது ஸோ தட் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் மருத்துவம் மாறுபடும்ன்றதுனால ஸ்டாண்டர்ட் பேக்கேஜி சிஸ்டம் இல்லைன்றது தான் வந்து உண்மை சரிங்களா அதே மாதிரி அந்த தருணத்தில் பேசும்போது அப்போ அவங்களுக்கு எந்த விதமான மனநிலைகள் ஏற்படுகிறது அப்படின்றத பார்த்து மருத்துவம் கொடுப்பதே மலர் மருத்துவத்தினுடைய விஷயம் அதனால தான் வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படின்றது எடுத்துகிட்டு வரேன் என்னுடைய க்ளாஸ்லேயும் நான் அப்படி தான் கற்றுக் கொடுப்பேன் ஒன்று இன்னொன்று ஒரு சின்ன ரிவ்யூ போயிலாம் ரிவ்யூ வந்து பெரிய விஷயம் இல்லை ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி சரிங்களா ரெவியூவில் பார்த்தீங்கன்னா ஏழு வகை ரியல் பேட்சில் ரெமடிஸில் எட்வர்ட் பேட்ச் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இதுதான் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வேறு ஒரு வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுவோம் நம்ம சரிங்களா பணம் இது மலர் மருத்துவம் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஒன்று நம்ம மனம் பாதிக்கப்பட்டு மனதின் பாதிக்கப்பட்டு உடல் அளவில் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் மீன்ஸ் தலை வலிக்குது வயிறு வலிக்குது எவ்வளோ மனம் சம்பந்தப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுனால ஃபிசிக்கல் நிறைய பாதிக்குது இல்லைங்களா ஒரு டைப் அதில் முழு முன்னேற்றம் ஏற்றுகிட்டு வரலாம் ஒன்று உடம்பளவில் இன்னொன்று உடம்பளவில் என்னதாக இருந்தாலும் மனசளவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் நம்ம லைஃப் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு திருப்தி இருக்கணும்னா எப்போவுமே எல்லாேருக்குமே ஒரு வேர்டு தெரியும் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் இது தான் வந்து உண்மை பாக்கெட்டில் நிறைய பணம் இருந்ததுன்னா மனசில் நம்மளை அறியாமல் தைரியம் வரும் இது தான் வந்து உண்மை நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் நான் கண்ட உண்மையும் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாறுதல்கள் இந்த பணத்தினால் நிறைய நடந்திருக்கு இந்த மலர் மருத்துவம் நான் கற்றுக்கிட்டு நிறைய அதில் பணத்தை பார்த்து என்னுடைய வாழ்க்கையும் நிறைய மாறியிருக்கு ஏன் இந்த டாபிக் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜோதிடம் பரிகாரம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் அதில் ஏகப்பட்ட வியூஸ் நிறைய போகும் அதில் நிறைய வியூஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்லாம் வியூஸ் போகணுன்னு பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூஸ் வந்து போயிட்டே இருக்கும் சரி ஓகே நம்ம அதில் போயிட்டு மலர் மருத்துவத்தில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னா நான் அதை விரும்பலை ஏன்னா அது எட்வர்ட் பச் சொல்ல அதனால் மலர் மருத்துவமும் ஜோதிடத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ண விரும்பலை அதுக்கு இது எந்த தரணத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் தெரியும் நானே ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஹிண்டு ஹரஸ்கோப் நிறைய டிப்ளமா வாஸ்து நியூமராலஜி நிறைய பண்ணியிருக்கேன் நான் அதில் ஸோ தட் அதை விட பெஸ்ட்டுன்னு நான் வந்து மலர் மருத்துவம் செலெக்ட் பண்ணி நான் வந்து மலர் மருத்துவத்துக்கு வந்துட்டேன் சரிங்களா இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது சரிங்களா அதனால் இப்போ நான் டாபிக் உள்ளே வரேன் அதாவது பணம்ன்றது எல்லா வகையிலையும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு அதே நேரத்தில் பணம் இல்லாத இந்த உலகத்தில் வந்து வாழ முடியாது எல்லோருமே சொல்லுவாங்க அன்பு தான் முக்கியம் அன்பு தான் முக்கியம் நானே சொல்லுவேன் அன்பு தான் முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் நடைமுறையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு வந்து பணம் தான் முக்கியம் பணம் தான் பிரதானம் இப்போ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் எல்லாருமே அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை தாண்டி நம்மளை வந்து அணு அணுவாக சாவடிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் நம்ம வந்து எந்த இடத்துல பயங்கரமான ஒரு மானத்தை இழந்திருப்போம் கௌரவத்தை இழந்திருப்போம் எல்லாத்தையும் எழுந்திருப்போம்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் நிறைய பேர் பிஸ்னஸில் லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் அஸ்ட்ராலஜியில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நிறைய ஃபோன் வரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் போட்ட வீடியோஸ் தான் அதிக வியூஸ் வந்து போயிருக்கு ஓகே ஸோ இந்த கடன் இந்த பணம் இந்த பணம் எப்படி மலர் மருத்துவத்தில் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களை நான் சொல்லித் தரப்போகிறேன் சரிங்களா யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க ஸ்டாண்டர்டு பேக்கேஜ் மாதிரி சிஸ்டம் தான் வந்து சொல்லித் தருவாங்க நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் நான் சொல்லித்தரேன் மீன்ஸ் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் பணத்திலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலான்ற விஷயத்தை தான் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா இது என்னென்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு என் லைஃப்பில் நானே பார்த்துருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதராக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லாம் சகோதரன் சகோதரியாக தான் இருப்பீங்க எனக்கு ஃப்ரெண்டும் இருக்கீங்க அதனால் இந்த பணம் இல்லாமல் பணம் இல்லாமல் ஒருத்தன் வந்து எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவன் வந்து முன்னுக்கு வரவே முடியாது இதுதான் வந்து உண்மை நல்லவனே இல்லை அவன் பணம் இருந்ததுன்னா அவன் என்னவனால சாதிக்கலாம் இந்த ரெண்டு வேர்டு நம்ம குடும்பத்திலேயே எல்லார் வீட்லேயும் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது என் லைஃப்லேயும் வந்து நிறைய நடந்திருக்கு தான் நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் சபையில் நீங்கள் உட்காரணும் அப்படின்னா பணம் அம்பலன் சொல் ஏறாது சரிங்களா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதாவது கேரக்டர் வைஸ்ஸை நீங்கள் இருந்தாலும் சரி பணம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்லேயே உங்களுக்கு வந்து மதிப்பு இருக்காது சரியா உங்களுக்கே உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியாது ஒன்றும் இல்லை நானும் இப்போ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு ஜென்ரல் டாக் மணி வைஸ் பற்றி பார்க்கலருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமிகள் கோயில் வந்து அந்த கோயிலில் எடுக்க எடுக்க அத்தனை லட்சம் பணம் கோடி நகைகள் தங்கம் வயரம் வைடூரியம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எடுக்க எடுக்க தான் பத்மநாபனுடைய டெம்பிள் வந்து உலகம் முழுக்க பரவுச்சு இதே பத்மநாபன் டெம்பிள் கேரளாவில் எத்தனையோ வருடங்கள் வருடங்களாக அந்த ஊரில் இருக்குது அப்போ அந்த பணம்ன்ற ஒரு விஷயமும் அதில் மதிப்பு விற்க பெரிய விஷயங்கள் வெளியே வரும்போது தான் அந்த கோயிலே உலக பிரசி பிரசித்தி பெறுது அது அதுக்கே பணம் தேவைப்படுது நீங்கள் நல்லவன்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கே பணம் வந்து இந்த உலகத்தில் தேவைப்படும் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பணம் தேவைப்படும் ஸோ இதை இதை வந்து இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பணம் இப்போ எப்படி நமக்கு வந்து தேவைப்படும் இல்லைங்களா நிறைய ப அதை பற்றி சொல்லிகிட்டே போக வேண்டாம் ஏன்னா நிறைய போர் அடிக்கிற மாதிரியும் வரும் இந்த உலகத்தில் எது முக்கியம் பார்த்திங்கன்னா நானும் திருப்பி நான் சொல்லுவேன் அன்பு முக்கியம் ஆனால் அந்த அன்பான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வாழணும்னா பணம் தான் முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் மனு இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பணம் இல்லைனா இந்த உலகத்தில் ஒன்றையும் நீங்கள் வாழ முடியாது ஒன்றையும் பண முடியாது உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் உங்களை மதிக்கணும்னா பணம் 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 தான் தேவை நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த பணத்தை வச்சு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றியிருக்கேன் மாற்றியிருக்கேன் உண்மையாக நிறைய விஷயங்கள் அது இன்னும் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படி வாழ்க்கையில் பணம் தேவை பணம் முக்கியம் பணம் வச்சு வாழ்க்கையில் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா எப்படின்னா நான் பணம் தரப்போகிறது இல்லை எனக்கு என்ன உங்களுக்கு தருணமாக இருக்கா இல்லை ஆக்சுவலி எப்படின்னா மலர் மருத்துவத்தில் உங்களை நான் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒன் டே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா மலர் மருத்துவம் தெரியலனா இதுக்கு முன்னாடி நான் நாலஞ்சு சேனல் வச்சுருக்கேன் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் வீகே இன்ஃபோ மலர் மருத்துவம் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன் அந்த சேனல் எல்லாம் போய்ட்டு நீங்கள் பாருங்கள் மலர் மருத்துவம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க மலர் மருத்துவன்றதே மனதை மாற்றி அமைப்பதற்காக மலர் மருத்துவம் சரிங்களா ஒன்று நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அது தெரியணும்ல நீங்கள் டக்குன்னு ஃபோன் பண்ணி நிறைய ஏற்கனவே ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் வரேன் நாலு சேனல் எனக்கு ஸோ நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணணும் நான் எப்படி உங்கள் லைஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் எப்படி மாற்றணும் மலர் மருத்துவம் மூலன்னா இது ஒரு லாங் வீடியோவாக இருந்தால் கூட உங்களுக்கு பணம் தேவைன்னா இந்த வீடியோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள் பாருங்க சரிங்களா அதை தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் திரும்ப திரும்பி ஏன்னால் பணம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுமானால் அது உங்கள் கையிலே விட்டுறான் பணம் இருந்தால் எப்படி இருக்குன்றது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாறும் எப்படி மதிப்பாங்க எப்படி செயல்படுத்தலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க சரி நான் மலர் மருத்துவம் மூலயமா உங்களை நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல உக்காந்துருங்க வீட்டில் பீஸ் ஆஃப் மைண்டாக பசங்க தொல்லை பொண்டாட்டி தொல்லை இல்லை பெண்மணியாக இருந்தால் ஹஸ்பண்ட் தொல்லை யார் தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு இடத்துல போய் உக்காந்துருங்க தனியாக போய் உக்காருங்க உக்காந்துட்டு இந்த பணம் ஏன் நம்மக்கிட்ட வந்து வரலை ஏன் வரலை ஒருவேளை இந்த பணத்துக்கு மேலே நம்ம வேறு மாதிரி ஒரு எண்ணம் வச்சுருக்கோமா சிலவங்க பணத்தை பார்த்தா பயப்படுவாங்க நிறைய பணம் வேணாம் சார் எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் போகிறோன்னு சொல்லுவாங்க சிலவங்க எனக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் என்ன பணத்தை என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க பணம் ஏன் உங்கள் கையில் வந்து வரலை சரியா இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க இது இது ஒரு வகை இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லையா இந்த பிஸ்னஸில் நான் இவ்வளோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸில் நான் ஏன் அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்துகிட்டு போக முடியல இல்லையா அந்த பிஸ்னஸில் எனக்கு வந்து பயமாக இருக்குது தயக்கமாக இருக்குது ஸ்ட்ரகிளாக இருக்குது எனக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது என் மனசளவில் தைரியமாக எழுந்திரிச்சு வெளியே வர முடியல அப்படி நான் வந்துட்டேன்னா பணம் என்கிட்ட நிறைய வரும் ஸோ அதில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பணத்தை சம்பாதிச்சு நான் வெளியேற்றுன்னு வரத்துக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க அதே நேரத்தில் இந்த பணத்தினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த இல்லை மரியாதையும் இருக்கும் அவமரியாதையும் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஒரு பேப்பரில் எழுதுங்க இந்த பணம் வந்தால் என் லைஃப் இப்படி மாறும் சார் இதற்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத எழுதுங்க இந்த பணத்தை நான் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்றத ஒரு டாபிக் எடுங்க மொத்தத்தில் பணத்தின் மேலே உங்கள் மேலே என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்குன்றதை நீங்கள் எழுதுங்க இதெல்லாம் எழுதி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் ஒரு நாள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்க ஸோ நான் பணத்தை இவ்வளோ ட்ரை பண்ணுறேன் இந்த பணம் வந்து எனக்கு கிடைக்கல இந்த பணத்தினால இவ்வளோ ப்ராப்ளத்தை நான் சந்திச்சுருக்கேன் இந்த மாதிரி என்னுடைய மைண்ட் போகுது இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் எப்படி இந்த பணத்தை நான் சம்பாதிச்சு என் லைஃப்பில் எப்படி நான் செட்டில் ஆக போகிறேன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அதற்கான மலர் மருத்துவத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா மலர் மருத்துவன்றது பார்த்திங்கன்னா பணத்துக்கான ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் கிடைக்கல இப்போ இப்போ நான் சொல்கிறேன்னே உங்கள்கிட்ட மறைக்கிறது என்ன இருக்குது இல்லையா நான் வந்து பேசுனால் பைசா சிலவங்க கதை சொன்னால் பைசா சிலவங்க சொற்பொழிவு ஆற்றுனா பைசா சிலவங்க மருத்துவம் கொடுத்தா பைசா சிலவங்க வேலை செஞ்சால் பைசா அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு தரப்பில் மாறுபட்டு கொண்டே இருக்கும் பணம் அப்போது ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மருத்துவமும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஸோ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் கிடையாது அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ மருத் இந்த பணம் வரத்துக்கான தடுங்கள் என்னென்ன இருக்குன்றத தெளிவாக எழுதி என்கிட்ட ஒரு பர்சனல் டிஸ்கஸ்க்கு நீங்கள் வாங்க உங்கள் வியாபாரத்தை நான் வந்து நிச்சயமாக என்னுடைய அனுபவத்தில் உங்களை நிலைநிறுத்த முடியும் உங்களை நல்ல ஒரு ஒரு பணம் உங்கள் பணம் வந்து கோடீஸ்வரனை ஆவறது வந்து உங்கள் கையில் இருக்குது பட் பணம் உங்கள் கையில் அப்படி புழங்குற அளவுக்கு என்னால் எடுத்துகிட்டு வந்து உங்களை தர முடியும் இதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் பணத்தை கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் யோசித்து பொறுமையாக உடனே ஃபோன் பண்ண வேண்டாம் பொறுமையாக உக்காந்து நிதானமாக எதனால் பணம் வரல ஏன் வரல அதனால் நம்மளால் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணுறோம் பணம் வரத்துக்கான என்னென்ன தடுங்கள் என்னென்ன தடுங்கள் இருக்குது நம்ம ஏன் சரியாக பண்ணலை அதனால் எவ்வளோ அசிங்கப்பட்டு இருப்போம் அதெல்லாம் நல்லா உக்காந்து ஒரு நாள் ஆனாலும் நல்லா யோசிச்சு நல்லா யோசித்து நீங்கள் வாங்க உங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு ஒருத்தருக்கும் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இப்போ நிச்சயமாக நான் ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கேன் எல்லாம் உங்களுடைய தான் நான் டைரெக்டாக வரல நீங்கள் பண்ண சப்போர்ட்டில் நான் வந்திருக்கேன் நான் மலர் மருத்துவத்திட்ட ஒரு கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது யாரையுமே சுயநலமாக இருக்கக்கூடாது பொதுநலமாக மாற்றிடும் கடைசி அதுதான் மலர் மருத்துவத்தில் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் என்னும்போது உங்களால் என்னும்போது உங்களுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் வேறு எதுவும் கிடையாது லிட்டில் பிட் நிச்சயமாக ஒரு ஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா நானும் படிச்சுருக்கேன் எவ்வளோ என்கிட்ட வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் லிட்டில் பிட்டு ஒரு நிச்சயமாக ஒரு ஃபீஸ் இருக்கும் நீங்கள் வாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லை மேஜராக எப்படி சப்போர்ட் பண்ணி உங்களை வெளியே எடுத்துன்னு வரணும் முடியுமோ நான் எடுத்துன்னு தரேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும் உங்களை மதிக்கணும் அப்படின்னா பணம் தான் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் பஸ்ஸில் அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு போடணும்னு தோணுச்சு என் ஃப்ரெண்டும் சொன்னார் போடணும்னு தோணுச்சு அவர் சொல்லிட்டே வந்தார் பணம் இருந்தால் எல்லாமே வரும் உண்மை தான் நான் பர்சனல் ஸ்ட்ரகுல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை தாண்டி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பணத்துனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சஃபர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா ஏன் நான் இதை உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தமாக நான் சொல்கிறேன்னா பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கே உங்களை வந்து அடையாளம் தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி மற்றவங்களுக்கு உங்களை வந்து அடையாளம் தெரியும் இல்லை யோசிங்க பணத்துக்காக எந்த உறவு ஒரு உதவினாலும் முன்னேற்றத்திற்கு நான் உதவி பண்ணுறேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா